ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா? நான்வெஜ்லாம் எடுத்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ற வீடியோ நான் காமிக்கவே முடியல, ஏன்னா எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. வீட்டுக்கார் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க, எல்லாம் பசி தாங்க முடியல. கிட்டத்தட்ட 3:30 ஆயிடுச்சு. 3:30 தான் சொன்னேன்ல சார், ஞாயிற்றுக்கிழம்னாலே எங்கள் வீட்டில் லேட் ஆயிரும் சாப்பிட்றதுக்கு. 3:30 தான் எல்லாத்துக்கும் சாப்பாடே போட்டேன். எல்லோரும் பசியோடு இருந்தாங்களா? சாப்பாடு முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நம்ம அப்புறமா கூட பேசிக்கலாம் அவங்கக்கிட்ட. இன்னொரு நாளைக்கு கூட நான் சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்றேன். லேட்டாயிருச்சு, இன்றைக்கி ரொம்ப லேட்டாயிருச்சு. எல்லாம் பசி வந்தாங்களே சாப்பாடு போட்டு. சண்டேனாலே எனக்கு இதே ப்ராப்ளம் தான் எப்போ பார்த்தாலும். சரி, சப்ஸ்கிரைபர் பற்றி இன்றைக்கி பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர், நான் கோயம்புத்தூர்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் போடுற வீடியோ வந்து யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நிறைய பேர் கோயம்புத்தூர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் எங்கேன்னு கேட்டிங்க. கோயம்புத்தூரில் வந்து ஒண்டிப்புதூரில் இருந்தேன். ஒண்டிப்புதூர் சிங்கநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜெயந்திரா காலேஜ் ஸ்கூலு ரெண்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் தான் இருந்தேன். அங்கேருந்து தான் இப்போ இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரங்கண்ணா பொண்ணு ஹாய் சொல்லியிருந்த பாப்பா, நல்லாக்கியா? பாப்பாலாம் தம்பி நல்லா இருக்கிறானா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மாவை கேட்டதா சொல். அப்புறம் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதா சொல். ஹஸ்பண்டையும் கேட்டதா சொல். நான் இங்கே நல்லா இருக்கிறேன்ப்பா, நீயும் சந்தோஷமா இரு. ஓகே, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வா அப்பா அம்மா கிட்ட. கண்டிப்பாக காமி. ஹா ரங்கண்ணா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கீங்களா? அவ்வளோ ஏன்னா நம்ம ஃபோனில் பேசுகிறோமே இல்லையே தெரில, நாங்கள் அதனால் இப்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய பேர் வந்து டெல்லியில் இருக்கிறவங்க எல்லோரும், சிஸ்டர் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கீங்க. நான் வந்து நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்ப்பீங்க, அதனால் தெரிஞ்சுக்குவீங்க. நான் வசந்த் விஹார் ஏரியா குசும்பூர் பாடி மதராஸ் மந்திர்கிட்ட இருக்கிறேன். என் வீட்டு அட்ரஸ் கூட என்ன கூட சொல்லிடுறேன். B175 குசும்பூர் பாடி வசந்த் விஹார் நியூ டெல்லி. ஓகேவா? எந்த ஏரியா, எந்த ஏரியா, எத்தனை பேர் எனக்கு டெல்லியில் இருக்கிறவங்க எல்லோரும், சிஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சிஸ்டர் எங்கே இருக்கீங்க, இதே தான் வருது. அதனால் இன்றைக்கி நான் என் அட்ரஸோட வீட்டு கதவு நம்பரோடு சொல்லிட்டேன், சரியா? அப்புறம் நிறைய பேர் துபாயிலேருந்து ஃப்ரெண்ட், துபாயில் நிஜமாலுமே சொல்கிறேன், நம்ம புகழ் எங்கேயெல்லாம் பரவிருச்சப்பா. துபாயிலேருந்து துபாய் பிரதர் ஹாய், துபாய் சிஸ்டர் ஹாய், எல்லாத்துக்குமே ஹாய் ஹாய் ஹாய். பொள்ளாச்சி சிஸ்டர், அப்புறம் அவினாசி சிஸ்டர், சென்னை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மும்பை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இனி எத்தனை பேர் இருக்கீங்க, கோத்தனூர் அம்மன், எல்லோரும் ஏன் மெசேஜாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது உடம்புனா சரியில்லையா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? மெசேஜே வரலப்பா அவங்கக்கிட்டேருந்து. லக்ஷ்மணன், எங்கே போயிட்டீங்க எல்லாரும்? ஒருத்தரையுமே காணோம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லாம் மெசேஜாக கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ மெசேஜே காணோம், உடம்புனா சரியில்லையான்னு எனக்கு பயமாக இருக்குது. நல்லா இருக்கீங்கன்னா ஹாய் சொல்லிடுங்க, ஓகேவா? நிறைய சிஸ்டர் பிரதர்ஸ் பேர் நான் சொல்லலை, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து. அப்புறம் ஈரோடு சிஸ்டர், அவங்க சொல்லினா கண்டிப்பாக கோச்சிக்குவாங்க. தேவிகா சொல்லலைன்னா கோச்சிக்குவாங்க, அதனால் அவங்க பேர் நான் சொல்லிட்டேன், ஓகேவா? தேவிகா குஷி. அப்புறம் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து புதுசு புதுசாக வந்திருக்கீங்க, எல்லாத்துக்குமே ஹாய் ஹாய். அப்புறம் குஜராத் பிரதர், குஜராத்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதர், அப்புறம் யுஎஸ்ஏ பிரதர், அப்புறம் சிங்கப்பூர் சிஸ்டர், இன்னும் என்ன இங்கே நிறைய இடத்துலேருந்து எனக்கு மெசேஜ் வருது. சவுத் ஆஃப்ரிக்கா அம்மா, அப்புறம் நம்ம ரேவதி அம்மா, எல்லாத்துக்குமே ஹாய் 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 ஹாய். சப்போஸ் உங்கள் பேர் வரலின்னா கோவப்படாதீங்க, இன்னொரு நாளைக்கு எல்லாத்தோட பேர் நான் எழுதி வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து யூபியில் வந்து இருக்கிறாங்களாம், அவங்களுக்கு வந்து மொழி தெரியாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர். பாப்பா இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டா, 2 வருஷம் கஷ்டத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, பாப்பா வெளியூறக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. பாப்பா வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் முன்னாடி வந்து பாப்பா விளையாண்டா மட்டும் நீங்கள் பாப்பாவோட குழந்தைங்களோட விளையாட விடுங்க. தனியாக போய் அவ்வளோ வெளியே விளையாடுறதுனாக்கா கண்டிப்பாக அனுப்ப வேண்டாம், ஏன்னா எந்த இடத்துலையும் சேஃப் கிடையாது குழந்தைங்களுக்கு. சேஃப்டி நம்ம நம்ப முடியாது யாரையுமே. நானும் பசங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க 4 பேர் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு இவங்களுக்குள்ளேயே விளையாண்டுக்கிறாங்க. அப்படியே மீறி விளையாடணுனாக்கா நம்ம வீட்டு வாசல் தான் இருக்குது, பெரிய வாசல், எல்லா குழந்தைங்களும் நம்ம வீட்டு வாசலில் தான் விளையாடுவாங்க. அதனால் எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது, பசங்க என்னை விட்டு என் கண்ணு முன்னாடி விட்டு வெளியே போக மாட்டாங்க. அதனால் எனக்கு இந்த
ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் உங்கள் குழந்தை விளையாடும்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் வீட்டு முன்னாடி உங்கள் கண்ணு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களோட விளையாண்டா மட்டும் விளையாட விடுங்க. யாரை நம்பி குழந்தையை விடாதீங்க. பெண் குழந்தைங்க இப்போ ஆண் குழந்தைங்க மேலேயே ரொம்பவும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் பெண் குழந்தைங்கனால தனியாக விட வேண்டாம். இதை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் ஸ்கூலுக்கு பாப்பா போகிறாள்ல, ஸ்கூலுக்கு போகும்போது அவளை எப்பயும் ஒன்று வேனில் ஏற்றி விடுவீங்க இல்லைனா ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வருவீங்க. சப்போஸ் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வரமா இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. எப்படியும் ஒரு 10-20 நிமிஷம் முன்னாடியே வர்ற பேரண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. வெக்கமெல்லாம் படாதீங்க. சிரிச்சிருவாங்களோ நம்ம பேசாதனால அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமெல்லாம் படாதீங்க. ஏன்னாக்கா நம்ம ஒரு நாள் போய் பேசுவோமா சிரிப்பாங்க, ரெண்டாவது நாள் போய் பேசுவோமா சிரிப்பாங்க, மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது, சரி நம்மளும் கொஞ்சம் பேசி பார்ப்போமேனு பேசுவாங்க. நம்ம பேசுகிற விதமே அவங்களுக்கு பிடிச்சிரும். நானும் அப்படித்தான் இருந்தேன். என்னை வந்து இப்போல்லாம் என்னோடய பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் என்னை பார்த்தாக்கா நான் போனோமே முதல்ல என்னை கட்டி தான் பிடிப்பாங்க. கட்டி பிடிச்சி எப்படி சிஸ்டர் திதி எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சி பேசுவாளுங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. எல்லோரும் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சந்திப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம், பேசுங்க. இப்போ நம்ம ஊருக்கு வந்தாக்கா இந்திக்காரங்க வந்தாக்கா அவங்க பேச பார்த்து நம்ம சிரிக்கலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். மொதல் நாள் சிரிப்பாங்க, ரெண்டாவது நாள் சிரிப்பாங்க, மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்கலாம் மறந்துடுவாங்க. நான் வந்து மஞ்சள் போட்டு வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு போனேனாக்கா பாப்பாவை கூப்பிட போனேனாக்கா சிம்மியா ஸ்கூல் நான் கூப்பிட தான் போகணும். அப்போ இந்தியில் இருக்கிற அந்த ஸ்கூல் இருக்கிறவங்க எல்லாருமே நான் ஒரு மார்க் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சாதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இந்த பொண்ணு இப்படி தான் வரும் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அதனால் மற்றவங்க வந்து நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க, நம்ம பேசி சிரிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தூக்கி வீசிடுங்க. வீசிட்டு நீங்கள் போய் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. போய் உட்காந்துட்டு டைம் கித்தனா ஓவா பச்சை கித்தனா பச்சை சுட்டி ஓய்ங்க அப்படின்னு சும்மா போய் சாதாரணமாக பேசுங்க. பஸ் இப்படி வருமா அப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இங்கிலீஷே இப்போ முதலெல்லாம் இங்கிலீஷ் தெரியாதவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. நான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதப்பா நான் பேசுனது சொல்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஜாஸ்தி, ததக்கா பதக்கம் தான் பேசுவேன். உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். இப்போ என்ன டிகிரி முடிச்சிருப்பீங்க, எப்படியும் டிகிரி முடிச்சுதான் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகியிருக்கும். கண்டிப்பாக இங்கிலீஷ் ஒரு வார்த்தை ரெண்டு தெரிஞ்சிருக்கும். அங்கே வர பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். அவங்ககிட்ட ஒன்று ரெண்டாக பேசி அப்படியே ஹிந்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பாப்பாக்கிட்ட பேசுங்க. வீட்டில் எப்படியும் பாப்பாக்கிட்ட நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். பாப்பா தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஒரு தப்புனாக்கா இது தப்புமா நான் அவளே சொல்லிக் கொடுப்பான். நீங்கள் பயப்படாதீங்க. பாப்பா கிட்ட 2-3 நாள் கஷ்டமாக இருக்கும். அவன் ஹிந்தி நம்மளுக்கு பேசுகிறது கஷ்டமாக இருக்கும். ஆஜா பேட்டா செலோ ஏச அப்படியே சின்ன சின்ன வார்த்தைங்களும் அவகிட்ட பேசி பாருங்கள். பானி பீலும் பானி லெக்கியும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக தான் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் பாப்பாவே சொல்லுவாள், இல்லைம்மா எஸ் இப்படி சொல்லக்கூடாது, பானி பானி பீனாக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அவளே பாப்பா கேட்பா. பாப்பாவே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பா. இது இல்லை இப்படி இப்படி பேசக்கூடாதுமா அப்படி பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பா. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவளோட பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பாப்பாக்கிட்ட பேசி 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 உங்களுக்கு வந்து அது ஈஸியாக போயிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். அப்படியே குழந்தைய விளையாட வைக்கிற கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் பார்க்கு கூட்டிகிட்டு போங்க. வீட்டில் சாப்பாடு குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணி பார்க்கு கூட்டிகிட்டு போங்க. பார்க்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் கண்ணு முன்னாடியே விளையாடுவா. அப்போ குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் வருவாங்க. அவங்க கூட குழந்தைங்க விளையாடு குழந்தைங்க பாட்டி விளையாடிட்டு போகிறாங்க. நீங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட பேசிட்டு உட்காந்துருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உங்கள் குழந்தைய விளையாண்ட மாதிரியாச்சு. உங்கள் நீங்கள் இப்போ பெரியவங்ககிட்ட பேசி கொஞ்சம் அளவுக்கு ஹிந்தி கற்றுக்கிட்ட மாதிரியாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பயந்து பயந்து வீட்டில் உட்காந்துட்டு வேலைக்காகாது. உண்மையாக பேச்சுது தான். நம்ம வந்து கொஞ்சம் மொழி தெரியல, நம்ம எப்படி போகணும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தா தான் முடியும். வெளியே போங்க, மார்க்கெட் போங்க. மார்க்கெட் போய் எப்படி உங்கள் வீட்டுக்காக தான் வாங்கிட்டு வருவார். அவரை விட்டு தள்ளிடுங்க. நீங்கள் போங்க, காசு எடுத்துக்கோங்க, பை எடுத்துக்கோங்க, பாப்பா கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போய் இப்போ தான் ஃபோன் இருக்குதுல்ல, ஃபோனில் பாருங்கள். ஹிந்திக்கு தக்காளிக்கு என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில், வெண்டைக்காய்க்கு என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில், அடித்தா வருது. ஒரு 10 வாட்டி நீங்கள் போய் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியராக வந்துடும். மொபைலில் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. பிண்டி தோரி அப்புறம் பேங்கன் ஆலு பியாஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. வெங்காயத்துக்கு இந்த இப்போ இந்த பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் அங்கே போய் பார்த்து சொல்லுங்கள். வாயில் சொல்கிறதுல ஒரு தப்பு இல்லை. சொல்லி கேட்டு வாங்குங்க. கேட்டு வாங்கிட்டு ஒரு 10 வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு 4 வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கற்றுக்க வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பயப்பட வேணாம். வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் கூட சொல்லுங்கள்.
நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பயந்தாக்கா ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பயப்படாமல் மார்க்கெட்டு போங்க, குழந்தைய கூட்டிகிட்டு போங்க, கையில் கொஞ்சம் பணத்தை எப்பயும் எடுத்துக்கிட்டு சேஃபாக வச்சு எடுத்துகிட்டு போங்க, யாரையும் நம்ப முடியாது. அதனால் சேஃபாக எடுத்துகிட்டு போங்க, சுற்றி பாருங்கள், வெளியே போய் பாப்பா கூட்டிகிட்டு அப்படியே சும்மா அந்த வீதியிலேயே, நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையே நம்ம எப்படி போகிறது அப்படின்னு, சும்மா சாயங்கால நேரம் அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு அப்படியே நடந்து போயிட்டு வாங்க, வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. அப்போ கொஞ்சம் வந்து ஒரு பயம் இருக்காது, நடந்து அப்படியே போகும்போது வரும்போது வந்து ரோட்டில் போகிறவங்களும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே தினமும் போயிட்டே இருக்குங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. உங்களால் நம்பவே முடியாது, இந்திக்காரங்க இப்படி தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க. நாம் போகிறோம், ரோட்டில் ஏதாவது குழந்தைய வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிந்திலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ அவங்ககிட்ட போய் பேசுகிற மூலியமாக அவங்க நம்மளுக்கு ரெகுலராக ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதனால் நீங்கள் யாருக்கிட்டையும் பயப்படாதீங்க, பயப்படாமல் தைரியமாக பேசுங்க, நீங்கள் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கலாம். ஓகேவா? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நானும் ஃபஸ்ட்டு இப்படித்தான் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, எனக்கும் பாப்பாவும் குழந்தைங்களா தான் இருந்தாங்க. ஓ, நான் ஹிந்தி கற்றுக்கும் போது 5 வயசு 4 வயசு இப்படி தான் இருந்தாங்க. சின்ன பெரிய பாப்பாங்க ரெண்டு பேரும், அவங்ககிட்ட தான் எனக்கு தெரியவே தெரியாது, தப்பு தப்பாக பேசுவேன், இப்படி இல்லைம்மா இப்படின்னு சொல்லுவாளுங்க. அதனால் நீங்கள் பாப்பாக்கிட்ட பேசி பேசி கற்றுக்கலாம். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது அண்ணாக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா அவரையும் பேச சொல்லுங்கள், அவரு கூடயும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி பேசி கற்றுக்கோங்க. இவ்வளோ இப்படி தான் கற்றுக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்குமே ஹாய் ஹாய் ஹாய். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை, எந்த பிரச்சனையும் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க, நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாய். சப்போஸ் இன்றைக்கி பேர் சொல்லுன்னா ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. அப்புறம் என் பேர் சொல்லுன்னு சொல்லி கீழே மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடுதுன்னு சொல்லி எனக்கு சிரிச்சுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, அது நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பண்ணலப்பா, என் ஃபோன் பிரச்சனையாக இருக்குது. ஏன் ஃபோனை உன்னால் பாரு, எத்தனை இது சிரிக்கிறாங்க என்ன பார்த்து. நான் ஒரு டைப் பண்ணுவேன், அது ஃபோன் ஹேங் ஆகுதா, அது மெசேஜ் ஒரு மாதிரி போயிடுது. ஒரு வாட்டி அப்படி தான் இந்த தம்லைன் வந்து நல்லா வச்சுட்டேன் நான், ஜெய் ஹனுமான் அது தம்லைன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கீழே வந்து என்னமோ போயிடுச்சு. அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க, தப்பாக அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருத்தினேன். அது நான் பண்ணுற மிஸ்டேக் கிடையாது, ஃபோன் பண்ணுற மிஸ்டேக்கு. என்ன படிச்சிட்டியான்னு கேட்டிங்களே, ரொம்ப சரிங்க ஆகிப்போச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இன்னொரு நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது வீடியோ என்ன பேசுகிறேன் தெரியல, நாளைக்கு வந்து என்ன வீடியோ பண்ணுறதுன்னு புரியல, யோசிச்சு வீடியோ போடுறேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.